நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஜோதிட துறையில் 10 வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இன்றைய கேள்வி, ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் அப்படினு இருப்பாங்க இல்லையா, அப்போ எந்த கிழமை எந்த இறைவனை வழிபட்டால் நமக்கு நல்லது? ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனவே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. என தருமை குருநாதர் திருமிகு புதுகுடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். தெய்வ வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்கு. ஆனால் தெய்வ வழிபாட்டு முறைகள் என்னென்ன, தெய்வ வழிபாட்டு முறைகள் எப்போ பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா ஆன்மீகமும் பரிகாரமும் நம்ம இருக்குது. வெறும் பரிகாரமே சொல்லாமல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம வந்து நிறைய நம்ம சேனலில் இன்னி பார்க்குறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா, பித்ருதோஷம், பிரம்மஹத்தி தோஷம், நாகதோஷம், காலசர்ப்பதோஷம், களத்திர தோஷம், புத்திர தோஷம், நவகிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய எண்ணற்ற தோஷங்கள், முற்பிறவி கர்மங்களினால் தோன்றக்கூடிய தோஷங்கள், பிறப்பு நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நட்சத்திர சந்திம்பாங்க, சில நட்சத்திரங்களில் பிறந்தாலே தோஷம், ஆயில்யம், மூலம், இந்த மாதிரி சில நட்சத்திரங்கள் பிறந்தாவே தோஷம், சாந்தி, பரிகாரம்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த தோஷங்கள்லேருந்து நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி நமக்கு அனுகூலமாக இருக்கிறது தெய்வ வழிபாடுகள் தான் மிக அவசியம் இல்லையா? வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்தான்னா எவ்வளவு பெரிய பாவமோ, அதே போல் நமக்கு இந்த நம்ம அன்னாபிஷேகத்தில் பார்த்தோம் இறைவன் எவ்வளவு கருணை உள்ளவன்னு. எல்லாமே அவனால் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இறைவனை வணங்காததும் அவ்வளவு பெரிய குற்றமாகவே சொல்லப்படுது. வணங்குவதும் வணங்காததும் அவரவர்களுடைய இஷ்டம், அவரவர்களுடைய கருத்தியல், அதில் நம்ம எதுவும் சொல்லலாம். கடவுளை நான்கு நிலைகளில் வழிபடலாம். இறைவனை நான்கு நிலைகளில் வழிபடலாம். முதலு அன்பாக வழிபடுவது, உறவாக பாவிப்பது இறைவன். அவனை தாயாக, தந்தையாக, மாதா பிதாத்வம் அப்படின்னு அவனை அப்படி வழிபடுது. அப்புறம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனைங்கிறோம், குருவாக நினைத்து வழிபடுவது. என்னுடைய காதலனாக நினைத்துவது, காதலாகி கசிந்துரி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மைன்னு சொன்ன மாதிரி அவனையே என்னுடைய காதலனாக, அல்லது நான் நாயகி நீ நாயகன்கிற பாவத்தில் வழிபடுவது. ஆகம முறை வழிபாடுகள், பூஜைகள், மந்திரங்கள் ஜபித்து வழிபடுதல், இப்படி பயன் கருதி பூஜை, காமிய பூஜைகள், பயன் கருதாமல் பூஜித்தல், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுறது. இறுதியாக எதுவுமே இல்லாமல் இறையை என் உணர்வாக நினைத்து ஞான வழியில் என்னுள் இருக்கக்கூடிய இறைவை தேடுவதுன்னு. இப்போ நம்ம வாழும் காலத்தில் எந்த தெய்வங்களை எல்லாம் வழிபடுவது, நமது முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கிறார்கள்ங்கிறப்ப குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த குலதெய்வம் தான் நம்மளுடைய டிஎன்ஏ. தாய் வழி, தந்தை வழி இரண்டும் சேர்ந்தது. அம்மா வழி இதையும் எடுத்துக்கணும். இன்றும் கேரளாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்பா வழி குலதெய்வத்தை எடுத்துக்கிறதே இல்லை, அம்மா வழி குலதெய்வம் தான் குலதெய்வமாக வழிபடுகின்றனர். அப்பா வழியில் இருக்கக்கூடியதை ஒரு இணைப்பு வழிபாடாக தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையானது குலதெய்வம். குலதெய்வம் செய்யாததை எந்த தெய்வமும் செய்யாது. அப்போ குலதெய்வம் அனுகிரகம் இல்லாத இடத்துல எந்த காரியமும் கூட நமக்கு வெற்றி பெறாது. இந்த குலதெய்வம்ங்கிறத நம்ம ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை வைத்து நம்ம அறிய முடியக்கூடியதாக இருக்குது. குலதெய்வங்களை தான் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. நம்ம கர்மாப்படி ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் இடத்தை சொல்கிறோம். அப்போ நம்ம என்னோடய பூர்வ புண்ணியமே என்னோடய குலதெய்வத்தினிடத்தில் இருக்கும் பொழுது அதற்கு எதிர்பாவமான 11ஆம் பாவத்தில் தான் என்னுடைய ஆசை, என்னுடைய காமம், என்னுடைய தேவைங்கிறது 11. இந்த 11 மூலியமாக செய்யக்கூடிய பாவங்களை நான் அஞ்சாம் பாவம் மூலியமாக தீர்த்துக்கணும். அப்போ குலதெய்வம் அருளாததை எந்த கிரகமும் எந்த தெய்வமும் கொடுக்காது. அப்போ எல்லா வழிபாட்டு முறைக்கும் முதல் வழிபாடாக குலதெய்வ வழிபாடு தான் முக்கியமாக இருக்குது. அப்போ குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக செய்யணும். குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறத நம்ம அறிந்து தெரிந்து தெளிவு பெற்று அந்த வழிபாட்டை செய்வது மிக முக்கியம். அடுத்தது குடும்ப தெய்வ வழிபாடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க.
இது வந்து நம்மளுடைய பாக்கியஸ்தானம்ங்கிற ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்து கிரகத்தினுடைய தேவதை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த குடும்ப தெய்வ வழிபாடு தந்தை வழியில் அப்பா பண்ணிட்டு வந்தது வீட்டில் இந்த சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க எங்கள் தாத்தா இந்த பூஜை பண்ணிட்டு இருந்தாரு எங்கள் தாத்தா இந்த வழிபாடு பண்ணிட்டு இருந்தாருன்னு அப்படி பண்ணுவோம் அதில் முன்னோர்களும் சேருவார்கள் அதில் முன்னோர்கள் நம்ம வீட்டில் வந்து இருந்து தெய்வ நிலைக்கு சென்ற ஆத்மாக்கள் இவர்களையெல்லாம் வழிபடுவது வந்து குடும்ப தெய்வ வழிபாடு அடுத்தது காவல் தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது ஊரை காக்கும் தெய்வம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ கோயம்புத்தூர்னா கோனியம்மன் அப்படிங்கிறோம் இப்போ சென்னைக்கு ஒரு தெய்வத்தை கண்டிப்பாக இருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்கும் தில்லை அப்படின்னா தில்லை காளி அப்படிங்கிறோம் மேக்சிமம் ஐயனார் கருப்புராயன்கிறது ஊர் காவல் தெய்வமாக இருக்கும் அந்த தெய்வத்தை வழிபடாமல் அந்த தெய்வத்திடத்திலே நம்ம சென்று நம்ம ஒரு வெளியூர் போகிறோம் வரோம்னா நம்ம அந்த தெய்வத்திடத்தில் போய் சென்று வணங்கி செல்லணும் ஒரு ஊருக்கு போகிறோம் பிஸ்னஸ் விஷயமாக போகிறோம் ஒன்று பிஸ்னஸ் தடையெல்லாம் இருக்கணும் என்னோடய குடும்பமும் இங்கே நல்லபடியாக இருக்கணுங்கிறப்ப அந்த தெய்வத்தை வழிபட்டு செல்லும் பொழுது அந்த காவல் தெய்வம் நம்ம வீட்டை காவலாக இருக்கும் அதனால் அந்த காவல் தெய்வ வழிபாடுங்கிறது மிக அவசியமானது அடுத்தது இஷ்ட தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் எனக்கு தயிர் சாதம் பிடிச்சா உங்களுக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும் இன்னொருத்தருக்கு ரசம் சாதம் பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து பிரியாணி தான் பிடிக்குங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் ஒரு தெய்வ உருவத்தின் மீது அதிகமான ஈடுபாடு இருக்கும் ஒருத்தருக்கு முருகன் தான்னா முருகன் தான் ஒருத்தருக்கு எல்லாம் கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் தான் ஒருத்தர் சிவன் தான்னா சிவன் தான் அப்போ இந்த விருப்பம் முருகனாக ஆஞ்சநேயராக நபருக்கு நபர் மாறப்படக்கூடிய விஷயம் அந்த நமக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு அடுத்தது உபாசனாமூர்த்தி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எந்த தெய்வத்தை நான் உபாசிப்பதன் மூலியமாக எனக்கு ஒரு சக்தி என்னுடைய காரியங்கள் நிறைவேறும்னு கேட்குறப்போ உங்களோட ஜாதகம் பார்த்து அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய நிலை உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இருக்கார் இல்லையா அவரோட நிலை இதெல்லாம் அனுசரித்து ஜாதக ரீதியாக ஆராய்ந்து சொல்லக்கூடியது உபாசனா தெய்வம் அப்போ உபாசனா தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஸ்தல தெய்வம் நம்ம இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதிக்கு ஒரு தெய்வம் இருக்கும் அதை குறிப்பிட்ட தெய்வம் ஆட்சி செய்யும் இந்த பகுதியை அந்த தெய்வத்தை வழிபடுதல் மிக மிக அவசியம் ஸோ இப்போ ஸ்தல தெய்வத்தின் ஆசி இல்லாமலும் நல்லா இருக்காது காவல் தெய்வ வழிபாடும் வேணும் என்னுடைய உபாசனா தெய்வ வழிபாடும் வேணும் குலதெய்வமே தெரியலன்னா இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது சிறப்பை தரும் அப்போது இந்த ஒரு சிலருக்கு இப்படியாக வழிபாடுகளை மேற்கொண்ட உடனேயே பலன் கொடுக்கும் அப்போ எது என்பதை நாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு ஸ்தல தெய்வம் என்ன என் குலதெய்வம் என்னங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு காவல் தெய்வம் மூணு இந்த மூணு வழிபாடு ரொம்ப முக்கியங்க குலதெய்வ வழிபாடு குடும்ப தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு ஸ்தல தெய்வ வழிபாடு இந்த நாளையும் தெரிந்து வைத்து கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்தலம் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் சொல்கிறோம் ஸ்தல தெய்வம்ங்கிறோம் அவர்களை வழிபட தொடர்ந்து இறை வழிபாட்டை செய்ய உங்களுக்கு நிச்சயமான நல்பன்கள் ஒரு சிலருக்கு ஜாதக நீதியாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஒரு அமைப்பு கிடச்சிடும் இப்போது குரு பகவான் மேசராசியில் இருக்காருன்னா அந்த குரு மேசராசியில் இருக்கக்கூடிய காலத்தில் சிம்மத்தில் மேஷத்தில் தனுசில் கேத்து இருக்கக்கூடியவங்களுக்கு குரு அந்த பாகையை நெருங்கி வரும் பொழுது மகான்களுடைய தரிசனம் இஷ்ட தெய்வ வழிபாடு மந்திர சித்திகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இதில் இன்னொரு விஷயம் எந்த கிழமைகளில் என்னென்ன நம்ம வழிபடணும் அப்படின்னு பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனுடைய வழிபாடு கண்ணுக்கு நேராக தையக்கூடிய தெய்வம் ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் சூரிய தோஷத்தையும் இது நீக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கும் ஞாயிறு வழிபாடு இந்த டி வைட்டமின்ங்கிறதே சூரிய ஒளியிலிருந்தான் நமக்கு கிடைக்குது அப்போ தினமும் காலையில் அந்த இளம் வெயில்னு சொல்கிறோம் அதில் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்தாவே டி வைட்டமின் குறைபாடு நீங்கும் திங்கள் சிவாலய தரிசனங்கள் நன்று அபிராமேந்தாதி சொல்கிறது லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது அம்பிகையும் சிவபெருமானையும் வணங்குவது சிறப்பு செவ்வாய் முருகன் மற்றும் வீரமான தெய்வங்கள் நரசிம்மர் வீரபத்ரர் இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு கந்தசஷ்டி கவசம் சொல்ல மிகவும் நன்மைகள் கிடைக்கும் செவ்வாய் தோறும் புதன்கிழமை பெருமாள் தான் புதன்னாவே பெருமாள் சகஸ்ரநாமம் திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பாடுவது வியாழன்னா குரு இங்கே வியாழனுக்கு பிரம்மாவையும் எடுத்துக்கலாம்
ராகவேந்திரர் சாய்பாபா இது போன்ற மகான்களையும் வியாழக்கிழமை அன்னைக்கு சொல்லலாம். பகவத்கீதை அதுவும் ரோகிணி நட்சத்திரம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடியவர்கள் பகவத்கீதை படிச்சிங்கன்னா அவ்வளவு சிறப்பு. பகவத்கீதை புஸ்தகம் வாங்கி தானம் கொடுத்தீங்கன்னா நல்ல நன்மைகள் விளையும். வெள்ளி மகாலட்சுமி வழிபாடு, இந்திரனுடைய வழிபாடு, அம்பிகையினுடைய ஆலயங்கள் செல்லு, விளக்கு பஞ்சமுக விளக்கேற்றி வழிபடுவதுங்கிறத பண்ணலாம். சனி ஆஞ்சநேயர், கருடாழ்வார், நந்திகேஸ்வரர், நாயன்மார்கள், அப்போ இறைவனுக்கு தொண்டாற்றிய பாத சேவை செய்தவர்களுடைய வழிபாடுகள் சிறப்பை தரும். எல்லா நாட்கள்லுமே விநாயக பெருமானை வணங்க நினைத்தவுடன் நம் மனசு கண் முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த காரியம் ஆரம்பிங்க விநாயகர் வணங்கி தான் ஆரம்பிக்கிறோம். அப்போ விநாயகர் முதல் நம்ம கண் முன்னாடி வரக்கூடிய தெய்வமாக இருக்கார். கலவு துர்கா கணபதினு சொல்லியிருக்கு. இந்த கலியுகத்தில் துர்கையும் கணபதியும் தான் நினைத்த மாத்திரத்திலே நமக்கு அனுகிரகத்தை செய்யக்கூடியவர்களாக இந்த இறை வழிபாடுகள் இருக்குது. இந்த இறை வழிபாடுகளை இது போன்ற அமைப்பில் நம்ம சொன்ன இந்த விதத்தில் இதை சரியாக தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள், எல்லா நன்மையும் விளையும். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு இறைவனுடைய மகத்துவம் சொல்லி அவங்கள வழிபடுறதால என்ன பலன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்தது, நன்றிகள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏஎல்பி ஜோதிடம் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தையோ இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ தீர்வு காணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரங்கநாதன் சாரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ரங்கநாதன் சாருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். இந்த சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.